தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி அதிமுக பொதுச்செயலாளர் தொடர்பான வழக்கு மற்றும் பொதுக்குழு தொடர்பான வழக்கில் விசாரணையில் அதிமுக தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிதான் என உலகத்துக்கே தெரியும் என அதிமுக தனது தரப்பு வாதத்தை முன்வைத்துள்ளது. பொதுக்குழுவில் எடுக்கப்படும் தீர்மானங்களை இறுதியானது என அதிமுக சட்ட விதிகளில் உள்ளதாகவும் அதிமுக தனது தரப்பு வாதத்தில் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் பதவி மற்றும் பொதுக்குழு தொடர்பான வழக்குகளின் விசாரணையில் அதிமுக தரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். உமேஷ் வணக்கம். அதாவது அதிமுகவினுடைய பொது இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்துதான் அடுத்த கட்டமாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்வு தேர்தலை நடத்துவதற்கு அதிமுக தலைமை கழகம் இறங்கியது. தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிட்ட அடுத்த நாளே ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடுத்தடுத்த வழக்குகளை தொடர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக பன்னீர்செல்வம் தரப்பிலும் ஜே சி டி பிரபாகரன் தரப்பில் மனோஜ் பாண்டியன் தரப்பில் என அடுத்தடுத்த வழக்குகளை தொடுத்தாலும் அது பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்துவதற்கு எவ்வித தடையும் உயர்நீதிமன்றம் அளித்திருந்தது தீர்ப்பளித்திருந்தது. அதன்படியில் 22ஆம் தேதி தொடர்பான வாதங்களை முன்வைக்கலாம் என்று அனுமதி அளித்திருந்த நிலையில் தற்போது காலையிலிருந்து 10:30 மணியிலிருந்து இந்த பொதுச் செயலாளர் தேர்தல் குறித்தும் ஏற்கனவே நடத்தப்பட்ட அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்தான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக காலை 10:30 மணிக்கு தொடங்கிய விசாரணை தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் தற்போது அதிமுக சார்பில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இடைக்கால பொதுச் செயலாளர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் அவர்கள் வாதங்களை தொடங்கி வைத்துள்ளார். அதில் குறிப்பாக பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அவர்கள் வாதிடுவது தனி கட்சியை பன்னீர்செல்வம் நடத்தி வருகிறார் என்றும் அவர்கள் ஏற்கனவே அவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது பலரை முன் அறிவிப்பின்றியும் காரணங்கள் எதுவும் இன்றியும் பலரை நீக்கியுள்ளார் என்று எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதில் குறிப்பாக பன்னீர்செல்வமுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய ஓ ராஜாவை கட்சியிலிருந்து எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர் கட்சியிலிருந்து நீக்கியுள்ளதை சுட்டிக்காட்டி தற்போது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது பன்னீர்செல்வத்தின் நடவடிக்கை என்பது கட்சியில் யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு முடிவு என்றும் அவரது நடவடிக்கை கட்சியில் இருப்பவர்கள் அனைவருமே அறிந்த ஒன்றுதான் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுக்குழு உறுப்பினர்களின் குரலை ஒடுக்கும் வகையில் இந்த வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவில் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரது ஆதரவோடுதான் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது இந்த இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாது என்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களின் நிர்வாகிகள் அதாவது பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களின் குரலை நசுக்கும் வகையில் ஓபிஎஸ் தரப்பினர் வாதங்களை முன்வைத்து இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்த விடாமலும் கட்சி முறையாக இயங்காமல் இருப்பதற்கு எது போன்ற நடவடிக்கைகளை எல்லாம் செய்ய முடியுமோ அது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து நீதிமன்றங்கள் மூலமாக அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். தான் கட்சிக்கு தனக்கு பெரும் ஆதரவு இருக்கிறது என்றால் உண்மையான அதிமுக என்றால் அவர்களது பலத்தை பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட்டு நிரூபித்துக் கொண்டிருக்கலாம். ஜூலை மாதம் நடைபெற்ற அந்த பொதுக்குழுவில் அவர்களும் கலந்து கொண்டு பொதுச் செயலாளருக்கு இடைக்கால பொதுச் செயலாளருக்கு அவர்களது பங்கையும் அளித்து தேர்தலில் போட்டியிட்டு இருக்கலாம் என்றெல்லாம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. பன்னீர்செல்வம் என்பவர் தனது சொந்த சகோதரரை எவ்வித நோட்டீஸையும் கொடுக்காமல் நீக்கியுள்ளதை சுட்டிக்காட்டி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். அதேபோன்று பொதுக்குழுவில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தான் இறுதியானது என்று அதிமுக சட்ட விதிகளில் இருக்கும்போது இடைக்கால பொதுச் செயலாளராக அனைத்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று அறிவிக்க கோரி நீதிமன்றத்தில் எவ்வாறு பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து வழக்கை தாக்கல் செய்ய முடியும் என்றும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஜூன் 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் நடந்த நிகழ்வுகள் காரணமாக ஜூலை 11ஆம் தேதி ஒரு பொதுக்குழுவை கூடி நடவடிக்கை எடுத்தது. பொதுக்குழு எல்லா காலத்திலும் கூட முடியாது என்பதால் பொதுச் செயலாளருக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் தற்போது இடைக்கால பொதுச் செயலாளருக்கும் அவசர காலங்களில் நடவடிக்கை எடுக்க
அதிகாரம் வழங்கியுள்ளது என்பதையும் என்ற வாதங்களையும் முன்வைத்து தற்போது இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. உமேஷ், கோபாலகிருஷ்ணன், இந்த விசாரணையானது இன்றோடு முடிந்து விடுமா அல்லது நாளையும் தொடர வாய்ப்பு இருக்கிறதா, அதை பற்றி விவரங்களை பதிவு செய்யலாம். உமேஷ், ஏற்கனவே இந்த வழக்கு அவசர வழக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ஞாயிற்றுக்கிழமை பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களான அந்த மனோஜ் பாண்டியன், ஜே சி டி பிரபாகரன் ஆகியோர் தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சனிக்கிழமை இரவு தாக்கல் செய்யப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் இது தொடர்பான விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. அன்று இருதரப்பு வாதங்களையும் நீதிபதிகள் கேட்டறிந்தனர். நீதிபதிகள் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு 26ஆம் தேதி நடைபெற உள்ள பொதுச் செயலாளருக்கான வாக்குப்பதிவு தடை விதிக்க முடியாது, வாக்கு தேர்தல் நடைமுறைகளை அதிமுக என்பது தொடரலாம் என்றும், இந்த பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவுகளை 22ஆம் தேதி வரை அறிவிக்க வேண்டாம் என்று உயர்நீதிமன்றம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது அறிவுறுத்தியிருந்தது. மேலும் 22ஆம் தேதி இது தொடர்பான ஒரு விரிவான விசாரணையை தான் மேற்கொள்வதாகவும், 24ஆம் தேதி இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பை அளிப்பேன் என்று ஞாயிற்றுக்கிழமையே சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அதன்படிதான் இன்று 2வது நாளாக இருதரப்பு வாதங்களையும் நீதிபதிகள் கேட்டு வருகின்றனர். சரியாக காலை 10:30 அளவில் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்ய கோரியும் பொதுச் செயலாளர் தேர்தலை ரத்து செய்ய கோரியும் தொடரப்பட்ட இந்த வழக்கில் சரியாக 10:30 வாதத்தை இருதரப்பு வாதங்களையும் நீதிபதிகள் கேட்க தொடங்கினர். அதில் முதல் தரப்பில்தான் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வாதியினுடைய வழக்கை வாதத்தை கேட்க தொடங்கினார். காலை 10:30 தொடங்கிய வாதம் என்பது சரியாக 1 மணிக்கு மேலாக தொடர்ந்து நீடித்தது. 1 மணிக்கு பிறகாக 2:15 அடுத்த கட்ட வாதம் தொடங்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்த நிலையில் சரியாக 2:15 அளவுக்கு மீண்டும் வாதம் தொடங்கிய நிலையில் பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினுடைய யார் யாரெல்லாம் வழக்கு தாக்கல் செய்தார்களோ அவர்களது முழு வாதங்களையும் கேட்டதை தொடர்ந்து தற்போது அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களது வாதம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. விசாரணை என்பது இன்றுடன் நிறைவடைந்து விடும் என்றே பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே 24ஆம் தேதி இது தொடர்பான தீர்ப்பை அளிப்பதாக ஏற்கனவே உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்த நிலையில் வாதம் விசாரணை என்பது இன்றுடன் முடிவடைய வாய்ப்பிருப்பதாகவே தெரிகிறது.